ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் வெஜிடேபிள் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல்ல நான் ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் அது வந்து நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நெய்யும் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து நான் ஒரு 2 பிரியாணி இலையும், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 இன்ச் பட்டை, அதுக்கப்புறமா ஒரு அன்னாச்சிப்பூவும் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு 2 to 5 வரைக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் வெந்த உடனே அது கூட நான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே தக்காளி வந்து கொஞ்சம் தக்காளி கூட உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கும், அதனால் இப்போ கொஞ்சோன்னு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்படி சேர்க்கலாம், அப்படி இல்லைனா புதினா கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக வெட்டியும் நீங்கள் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சூப்பராட்டு. ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தயிர் சேர்த்துடலாம். இப்போது தயிர் வந்து நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க, தனியாக இருக்க மாதிரி எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து நம்ம காய்கறிங்கெலாம் சேர்த்துடலாம். 10 போல் ஒரு பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா 1 கேரட்டு, 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா மீல் மேக்கர் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், தனி மிளகாய் தூள். இது வெறும் மிளகாய் தூள் மட்டுமே போதும், இதுக்கு வேறு எந்த மசாலாவும் தேவைப்படாது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்ம காய்கறிலாம் சேர்க்குறனால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தக்காளிக்கு மட்டும் தான் தேவையான அளவுக்கு போட்டுருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு கூட பார்த்துக்கோங்க, உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸு. தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா அரிசியெல்லாம் நம்ம சேர்க்கும் போது அந்த தண்ணியில் உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் அது பேலன்ஸ் ஆகி கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் உப்பு காணாத மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கு நிறைய உப்பு போட்டுறாதீங்க, பார்த்து போடுங்க. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம். நான் 1 கப் பிரியாணி அரிசி வந்து நான் 1/2 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு. ஸோ அதை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னொரு சின்ன டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக செய்கிறீங்கன்னா அதில் பிரியாணி ஸ்மெல் வரணும்னா இந்த மாதிரி பிரியாணி எசன்ஸ் வந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்து நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி ஸ்மெல்லுக்காக நான் இன்றைக்கி அதை சேர்க்கலன்னா நான் சேர்க்காம தான் செய்கிறேன். இப்போ வந்து குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வேணும்னா நீங்கள் 2 விசில் விட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி 2 விசில் விட்டுருக்கேன். 1 விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் அரிசியாக இருக்கும், 2 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து இப்படி இருக்கும். பாருங்கள் நம்ம அரிசி பாருங்கள், ஒன்றுமே குழையில எல்லாமே சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பார்த்திங்களா, நம்ம பிரியாணி இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நல்லா வாசனையாக இருக்குது வீடு ஃபுல்லாகவே பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, எங்கள் பிரியாணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். இது கூட ரொம்ப ஈஸி தான். வெறும் தயிர், வெங்காயம், அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது 4
பண்ணாலே போதும், சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நான் இது செஞ்சு இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தனா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.